தமிழால் இணைந்த அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக வாலண்டியராக ஜாயின் பண்ணி டீச் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். இந்த திட்டம் வந்து ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு. இந்த திட்டம் வந்து கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் மாணவரோட கல்வித்திறனை மேம்படுத்த வகையில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி வாலண்டியர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறாட்ட மாதம் மாதம் 1000 ரூபா கிடைக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது வாரத்துக்கு குறைஞ்சது 6 மணி நேரமாக நீங்கள் கிளாஸ் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைகளோட பேசுறதுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் இது மூணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் குறைஞ்சது 17 வயசு நிரம்பியிருக்கணும் உங்களுக்கு. கீழே வந்து கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட நேமு, அப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, அப்புறம் வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். வாட்ஸ்அப் மூலம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கு வந்து ரெண்டாவது இருப்பீங்களா உங்கள் முகவரிண்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் உள்ளாட்சி, கிராமம் இதெல்லாமே செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணுறேன். அட்ரஸ் டீட்டெயில் என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கும், அதாவது நீங்கள் மேலே குறிப்பிட்டிருக்க அட்ரெஸ்ஸாக இல்லை வேறு முகவரின்னு கேட்டிருக்கோம். வேறு முகவரினா கீழே செலக்ட் பண்ணுங்கள், வேறு அட்ரஸ் கொடுங்க. இல்லை மேலே குறிப்பிட்டிருக்குன்னா மேலே ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோடய எஜுகேஷன் டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எடுத்தது பண்ணுற மாதிரி தான் கேட்கும். உங்களோட கல்வி தகுதி என்ன கொடுங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். அப்புறம் 10th எயித்து வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிகிரி கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. அடுத்தது இதில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா, அப்புறம் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்டூடெண்டாக அந்த மாதிரி கேட்டிருக்கு, தனியாக இதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்க நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி எதாவது முடிச்சிருங்க, டிஇடி அந்த மாதிரி எதாவது முடிச்சிருக்கீங்களா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அடிஷ்னல் கொஸ்டின் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா முழு நேர தன்னார்வலர்கள், அதாவது வாரத்திற்கு 6 மணி நேரமாக நீ கிளாஸ் எடுத்துருக்கணும். இதே பகுதி நேரம்னா வாரத்திற்கு ஒருமே, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை, இல்லை மாதத்துக்கு ஒரு தாட்டி அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமாக அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே அடுத்தது வந்து பார்ட் டைமில் எப்படி எந்த டைமில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்கும். அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாக, 2 வாரத்துக்கு ஒரு முறையாக, மாதத்துக்கு ஒரு முறையின்னு இருக்கும். அதில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு மணி இப்படி அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எங்கே எப்படினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறேன், பண்ணியாச்சு. அடுத்தது தடுப்பூசி போட்டிங்களா, ஃபஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸு ரெண்டு போட்டிங்களான்னா எஸ் கொடுங்க, இல்லைனா தடுப்பூசி செலுத்தாதனா நோ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி மட்டும் போட்டிருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் இந்த வாலண்டியர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கு, அதை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தன்னார்வலர் வாலண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுவும் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் பாக்ஸ் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தனும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக உங்களை வந்து மொபைல் மூலம் காண்டாக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே தேவையான பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, இந்த போர்டு, சேட் போர்டு, அதுக்கப்புறம் பென்சில், இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். அதான் நீங்கள் டீச் பண்ணணும், டீச் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதில் எல்லாமே அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக வந்து அவங்களை தொடர்பாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக அவங்க சொல்லுவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அவ்வளோதான் இதை மெத்தட். இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.